ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு இந்தியன் சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கேன். கண்டிப்பாக இது லேடிஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நம்ம வீட்டில் வயசு வந்த பிள்ளைகள் இருந்தாங்கன்னா மந்த்லி மந்த்லி நீங்கள் வந்து மாதம் வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலி, கால்கை உளைச்சல், வயிற்று வலி, மாதம் அதிகம் போக்கு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நிற்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இது கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் இதை கொடுத்துடலாம். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். அதே சத்துள்ள பொருளாக கொடுக்குற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நிறைய பெண்களுக்கு அதிகமாக வெள்ளை போக்கு ஜாஸ்தி இருக்கும். அது போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்னஸ் ஆகிடுவாங்க. அந்த டைமில் 3 நாளைக்கு மட்டும் எடுத்து பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு கம்மியாகும். உண்மையிலே பார்த்திங்கன்னா இது 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அந்த காலத்தில் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. இப்போ யாருமே வந்து சாப்பிட்றது கிடையாது. வயிறு வலிச்சா உடனே டாக்டர்கிட்ட போய் மெடிசன் வாங்கி போட்டுரும், மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம். அந்த மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு போயிருக்கும்போது சாதாரண மளிகை கடையிலே வச்சுருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டு செயலாம் கிடைக்கலன்னா இது நாட்டு மருந்து கடையிலே வாங்கிக்கலாம். ஒரு 1/2 கிலோ 1/2 கிலோ வாங்கி வச்சுக்கலாம். இது சாலிகான்னு சொல்லுவாங்க. இதுக்கு 4-5 பேர் இருக்குது. ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வந்து சாலியா சீடு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சில இடத்துல பார்த்திங்கன்னா ஹலீம் சீடு அப்படிம்பாங்க. இன்னொரு இடத்துல ஆலிவ் சீட்ஸ் அப்படிம்பாங்க. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா வந்து கார்டன் க்ரெஸ் அப்படின்னு சொல்லி அந்த சீடுங்கிறாங்க. இதில் பல பேர் இருந்தாலும் நீங்கள் இந்த பாக்கெட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பாக்கெட் கொண்டு போய் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கொடுத்தாலே கிடச்சிரும். ஈஸியாக காட்டி வாங்கிக்கலாம். இந்த சீடை பார்த்திங்கன்னா நம்ம ஊரை வச்சு அப்படியே வந்து பாலில் கலக்கி அப்படியே குடிக்கலாம். நம்ம வந்து அப்படி செய்ய மாட்டோம். இது வந்து ஊற வச்சிட்டோம்னா ஜப்ஜா வந்த மாதிரி சூப்பராக ஆயிரும். அதனால இன்றைக்கி நான் ஒரு ஆளுக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம். இது ஒரு ஆளுக்கு தான் நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 ஹவர் இல்லைன்னா 2 ஹவர் ஊற வச்சுக்கலாம். இது எந்தெந்த டைமில் குடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மாதம் வரும் இல்லையா, வரத்துக்கு முன்னாடியும் குடிக்கலாம், எப்போ வேணாலும் குடிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சூட்டு நல்லா தணிக்கும், வயிற்று வலியெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாகும். மாதம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வரும் கட்டி கட்டி. அந்த டைமில் குடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒழுங்காக வர்றவும் நல்லா, அதுக்கப்புறம் கரெக்டான டைமில் வந்து ஸ்டாப் ஆகி உங்களுக்கு க்ளீன் ஆகிரும். உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் 2 ஹவர் ஊற வச்சுருந்தேன். நல்லா பாருங்கள், ஜப்ஜா வித மாதிரி சூப்பராக வந்துட்டு நல்லா பார்க்கறதுக்கு வலுவழுப்பு தன்மையாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க இது எங்கே நம்ம மருந்து கடையில் தான் கிடைக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் வச்சுருக்காங்க. எல்லா மக்களுமே வந்து வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய சோடாக்கெலாம் கூட இதை போட்டு குடிக்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டைமில் தான் குடிக்கணுமா இல்லைனா சாதாரண ஆளுக்கள் குடிக்கலாம்னா எல்லாருமே இதை குடிக்கலாம். ஆண் பெண் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாருமே எடுத்துக்கலாம். மெயினாக வந்து இடுப்பு வலி, வயிற்று வலி, கால் கை உழைச்சலாம் நல்லா கேட்கும். நல்ல சத்துள்ள ஒரு பொருள் தான், எல்லாருமே எடுத்துக்கோங்க. காய்ச்சிட்டோம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இடுப்பு வலி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களோட யூட்ரஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க, இல்லைனா சாயங்காலம் போல் கூட குடிக்கலாம், மத்தியானம் குடிக்கலாம், எப்போ வேணாலும் குடிக்கலாம். டைமிங்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏதாச்சும் ஒரு டைமில் நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக. காய்ச்சின பால் 1 கிளாஸ் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம், இன்னும் கருப்படி போட்டுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு வெள்ளை சுகர் வேணாலும் வெள்ளை சுகர் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ரௌன் சுகர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இன்றைக்கி நான் வந்து எதுவுமே சேர்க்காமல் அப்படியே நம்ம கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் வந்து சூடாகவும் குடிக்கலாம், நல்ல கூலிங்காகவும் குடிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு கூட உங்களுடைய விருப்பம் தான். இன்றைக்கி நம்ம வந்து சூடாக தான் குடிக்க போகிறோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். சில பேர் பார்த்திங்கன்னா இதை வந்து வறுத்து லேசாக மிக்சி ஜாரில் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி தேங்காய் பூ, சர்க்கரை, ஏலக்காய் தூள் போட்டு சாப்பிடுவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுனா ஜப்ஜா வித மாதிரி நம்ம சர்பத்தை மாதிரி டக்குன்னு குடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட நான் வந்து 2 நாட்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 2-3 நிமிஷம் வந்து கொதிக்கிற வெண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கொட்டி ஒரு சின்ன ஒரு பவுலில் ஊற்றி இதை குடிச்சிட்டு அப்படியே நம்ம சாலிகா காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம குடிச்சிடணும். குடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இடுப்பு வலி அதிகம் இருக்குது, வெள்ளை போக்கு ஓவராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த முட்டையும் சேர்த்து எடுத்துக்கோங்க, சீக்கிரமாக வந்து சரியாகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெறும் பால் மட்டும் அப்படியே நீங்கள் காய்ச்சி குடிக்கலாம் சாலியாக போட்டு.
இந்த மாதிரி நல்ல வீடியோலாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.